ஓகே காய்ஸ், இப்போது ரூம் மேட்ச்சில் என்னால் யாரையும் காமிக்க முடியல. காரணம், எல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, வெல்கம் டு த ரூம் மேட்ச், வெல்கம் டு த ரூம் மேட்ச், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன், எந்த வீடியோவை மிஸ் பண்ணேன், இது தேடி கண்டு மிஸ் பண்ண வீடியோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, உட்காந்து ஒரு 2 மணி நேரமாக நிறைய வீடியோஸ் வேறு டெலீட் வேறு ஆகிட்டுருக்கு. எந்த வீடியோ போட்டேன், எந்த வீடியோ போடலை, எல்லாம் கன்ஃபியூஸ் மேலே கன்ஃபியூஷன். சரி ஓகே, இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் போடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேட் பார்த்தீங்கன்னாக்கா மே 13 மேட்ச். இந்த வீடியோ தான் நான் ஒன்றும் போடலைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, 95 பிளேயர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங் டங்குன்னு அடிச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். ஐ திங்க் நான் குவாலிட்டியான வீடியோ இன்னும் கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்துருந்தா இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 500ஆக தொட்டுருப்பாங்க, 200 கூட தொடலை. சரி ஓகே, எனிவே இதுதான் இன்னைக்கு வந்த டீம். ஸோ என்னால் காட்ட முடியாது, ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக நீங்களே பார்த்து. செம்ம தலைவலி எனக்கு, இது ஒரு எந்த வீடியோ போடலை, எந்த வீடியோ மிஸ் பண்ணோம், அப்லோட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது இல்லையோ, இங்கே தலைவலினா தலைவலி. ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ இது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா வீடியோவும் டெலீட்டடுங்க. இந்த வீடியோ ஓகே என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, மே 13 எடுத்த வீடியோ மே 17 போடுறேன். எதுக்கு இவ்வளோ நாள் நான் கேப் விட்டேன் எனக்கே தெரியல. எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு புரியல. மே 14 அப்லோட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மே 15. ஓகே ஓகே, மிஸ் பண்ண வீடியோ இது தான். ஓகே, எல்லாம் பிளேயர்ஸும் ஸ்பிளிட் ஆகிட்டாங்க. யார் ஸ்பிளிட் ஆகிட்டாங்க? இங்கே லிப்போக்கில் தான் வெறித்தனமான ஃபைட்டு காத்து கொண்டு இருக்கிறது. மொத்தம் 4 ஸ்குவாட் அங்கே போயிருக்காங்க. எங்கே அங்கே தான் ஏதோ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு ஒரு 4 ஸ்குவாடு போயிருக்கு. அந்த கல்யாணம் எப்படி இருக்கும், சும்மா தடபுடலாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த ஸ்குவாட் இங்கே சர்வைவ் ஆகுது அப்படின்னு எனக்கும் தெரியல. பார்ப்போம் 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 பார்ப்போம். அங்கே யாரும் மாஸ்டர் வச்சு போட்டு அடிக்கிறாரியா? பையன் கேட்டுகிட்டே இருந்தான், வீடியோ போடுறா, இந்த வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வீடியோ இருந்தால் எங்கள் வீட்டில் இந்த வீடியோ வாடா, தெரியலடா இந்த வீடியோ தான் சொல்லிக்கிறேன், வேறு எந்த வீடியோவும் இல்லைடா என்கிட்ட, எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் தி ஒன்லி வீடியோ வெயிட்டிங் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். மேம் ஸ்னேக்கர் போட்டு யாரோ அடிக்கிறாரு. இனி மேக்ஸிமம் நான் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை அன்றைக்கே போட்டுடலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் நான் போட்டுடுவேன், ஏன்னா தலைவலியாக இருக்குப்பா என்றைக்கு வீடியோ என்றைக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நடக்கிற வீடியோவை அன்றைக்கி அன்றைக்கி போட்டுவேன். ஓடிட்டேன்லே அப்படின்னு சொல்லிட்டு இது அடிக்கடி நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், டயலாக் மாற்றணும்னு நினைக்கிறேன். நிற்காதடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்மேட் பேக் அடிச்சிட்டாங்க. லிப்போக்கில் வந்து இது வேலைக்காகாது, இங்கிருந்தால் கல்யாணம் சோறு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. திருப்பியும் மியாவும் ஸ்னேக்கர்கிட்ட வந்துட்டோம். நாக்கில் இருக்காருயா, என்ன லேக் ஆகுது இங்கே பாரு. வந்த அடியில் இவர்கிட்ட ஷாட்கன் கொடுத்துருவே கூடாது தெரியுமா, மியாவும் ஸ்னேக்கர்கிட்ட. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தலைவர் ரூம் மேட்ச்லேயோ என்ன தெரில. என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது, ரூம் மேட்ச்சில் மட்டும்தான் இவர் வெறித்தனமாக அடிக்கிறார். மற்றபடி கிளாஸ்க்கு என் கூட வந்தாருன்னு வச்சிங்களேன்,
அவர் பேச்சு இருக்கணுமே, எங்களையே பயமுத்தி கூட்டிங்கிட்டு வர வேற லெவல். அவர் டீம் ஃபைவ்க்கும் டீம் ஒன்னுக்கும் போகுது. டீம் ஒன்னில் வந்து நாக்கில் இருக்காருப்பா கில்லர் எசன், ஸ்னூட்டி கோஸ்ட்டை போட்டு யாரோ அடி அடின்னு அடிக்கிறாரு. கார்லேயே சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, இந்த ரோல் ரோலரு அடியில் சிக்கின மண்ணாட்டம் ஆகிட்டாருப்பா அவர். டீம் ஒன்னில் அவர் ஸ்னூட்டி ஸ்குவாடில் தான் வந்திருக்கோம். வழக்கம் போல் பொச்சினிக்கு போல் ரோசாக்கு வந்திருக்காங்க. யுவர் டேட் ஆப்போசிட்டில், யுவர் டேட் தானே மாற்றி கீற்றி சொல்கிறேன் நான், லேக் ஆகுது அதனால சரியாக கண்ணு தெரில. ஆமாப்பா யுவர் டேட் தான்ப்பா. ஏலியன் பிச்சும் இருக்கதான் இருக்கார், என்ன பண்ணுவார் ஒன்று புரியவில்லை, புரியவில்லை, தெரியவில்லை. பியா தினேஷ் ஸ்லிப்போக்கல் செம்ம வெறித்தனமான ஃபைட்டு இருக்குது, அங்கே போயிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கே ஒரு ஃபைட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்ணும் கண்ணும் நோக்கியா, இங்கே ரெண்டு ஸ்கோடும் பார்த்துக்கிறாங்கய்யா. எதுக்கு யாருனாருன்னு தெரில ஏலியன் பீச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பில் தான் அவர் யார்னார் ஏறி வெறித்தனை காட்டினா இருப்பார். அங்கே ஒரு வெறித்தனத்தை ஏறி அவர் பாட்டு சில சில சலன்னு ஏறி காலிங் பிளேனில் கூட அடிக்காமல் போயிட்டு டோரை தந்துட்டு போயிட்டு அடி அடின்னு அடித்து விட்டு வந்துட்டார் ஒருத்தரை. இந்த திறந்த வீட்டில் நாய் புகுந்த மாதிரி ஒரு புகுந்து ஒரு அடியை அடித்து விட்டு தப தப தபான்னு ஓடி கீழே ஓடி வந்துட்டார் தான் சொல்லணும். பார்க்கவே ஒரு காமெடியாக தான் இருந்தது. யுவா டேட் என்ன பண்ணுவார், தனியாக தான் மாட்டேன் அப்படின்னு கேட்டார். இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார் 55ல. ஸ்னூட்டி பியா ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்குவாடை முடிச்சு விட்டுருக்காங்க. சாரி ப்ரோ, அங்கே ஒரு இதோ இதை முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு வேறு ஃபைட்டு போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு சோன்னாவே இப்படி தான், நிறைய இடத்துல ஃபைட்டு போகுது, நிறைய இடத்துல கவர் பண்ண முடியல. இதே லாஸ்ட்டு சோன் வச்சுங்களேன், குறிப்பிட்ட ஸ்குவாட் மட்டும் தான் இருக்கும். நான் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நான் போயிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டோன்னே டப்பு துப்பு துப்புன்னு ஓடி போயிடுறாரு. கதவை தந்துட்டு போயிட்டு அடிச்சு போட்டு வந்து போடுறாரு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ஏலியன் பீச். இங்கே ஒரு ஸ்குவாடை முடிச்சு விட்ருக்காங்க டீம் ஃபோர். எந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்குவாட், டீம் ஃபோர் கேபிடி சன் அவன் இந்த ஸ்குவாட். ஓகே, இங்கே பிஆர் ஸ்குவாட் ஒரு ஸ்குவாட் முடித்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஒரு ஸ்குவாட் முடித்தாங்களா ஒருத்தர் முடித்தாங்களான்னு தெரியல, ஆனால் ஒன்று ஏதோ ஒன்று முடித்தாங்க. வேறு எங்கேயும் ஃபைட் போகாது, சரி இங்கேயே போவோம். தெரியாமல் வெளியே வந்துட்டு இருந்தா மாப்பிள்ள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாடா அப்படின்ட்டு எவில் ஸ்குவாட் நினச்சிட்டாரு போல். பிஆர் வர்சஸ் சிவில் எந்த ஸ்குவாட் தான் இது பண்ணும் அப்படின்னு எனக்கும் தெரியல. எல்லா மேட்சுக்கும் ஸ்குவாடாக வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷவுட் அவுட்ஸ். எந்தெந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஆர், ஸ்னூட்டி, எவில், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கேபிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக வராங்க. சி லெவனை போட்டு முடிச்சு விட்டாங்கப்பா. இப்போ தான் அவங்க பேரை சொல்கிறேன். எந்த ஸ்குவாடு, ஒருத்தர் தப்பிச்சிட்டாரியா சி லெவன் ஹரிஷ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டாருப்பா, ஓடிட்டார். மச்சான் நீ வேற கம்முன்னு, அவங்க என்ன அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாருப்பா அவர். பிஆர் தோக்க ஸ்குவாட் கிட்டே திருப்பி வந்துட்டு இருக்கும். வெறித்தனம் வெறித்தனம். ஒரு நெருப்பு குழம்பே நாக்கு வச்சிட்டாங்கய்யா, முடிச்சுருவாங்களா தெரியல, பட் நாக்கில் இருக்காங்க. ஏர் அங்கே பாரியா வெறித்தனம் காமிக்கிறாங்கப்பா இவங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெறித்தனை காமிச்சா இருப்பா இவர். இவர் என்ன ராக்கெட்,
வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 kills எவில் டீமில். பியா ஸ்குவாட அனுப்பிச்சு விட்டாங்க. அதில் 3 kills பார்த்தீங்கன்னாக்கா ராப்டர் தான் எடுத்துருக்காங்க, வேறு லெவல் ப்ரோ. இன்னொரு பிஆர் ஸ்குவாட், பிஆர் தினேஷ் மட்டும் தனியாக இருக்கார் இதில். பல்லா, பல்லாஜி கார்த்தின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் பேர் மட்டும் சரியாக தீர்மானம். என்னையாவது எங்கேருந்து எங்கேயான்னு எடுத்து வீசுறீங்க இவங்க? ஏழு கடல் தாண்டிய ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். நியூ ஸ்குவாடா அது? இதாவது புது ஸ்குவாடு இருக்காங்கயா? ஆனால் எந்த ஸ்குவாடுன்னு சரியாக தெரியலையே இருந்தாலும் போகுது. ஸ்குவாடு கம்மி முடியலையே. லைனாக வந்து நாக்காக வராங்கயா. வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க, பேர் மட்டும் சரியாக தெரியல. உள்ள ஒருத்தர் தான் இருக்கார். டீம் 23 vs 12 அப்படின்ற மாதிரி ஃபைட் போகுது. இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார். என்ன பண்ணுவார்? ஏறி முடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். கில்லர் ஆர்ஜே கேங்க்ரோ, கேங்க்ரோ மூமெண்ட்டை போடுறாரு. கேங்க்ரோ கேங்க்ரோ மூமெண்ட்டை போட்டு அப்படியே பாம்பாட்டம் படுத்துட்டாரு டக்குன்னு. என்ன பண்ணுவார்? இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார். பூசணிக்கா நேர்லேருந்து கேங்க்ரோ அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு தப்பிச்சு தான் சொல்லணும். ஓடு ஓடுனு ஓடி போய் ஸ்குவாட் ஹவுஸ் உள்ளே ஏறிட்டார். தம்பி இருப்பா, நான் போயிட்டு ஒரு போயிட்டு ஒரு தண்ணி அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாருப்பா. வேறு ஒன்றும் இல்லை, எனர்ஜி ட்ரிங்க். அவங்க ஒரு ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க. ஒரு கிளச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அங்கே ஒரு நேடியா, அங்கே ஒரு நேடில், இங்கே ஒரு நேடு தான். அடி அடினு அடிக்கிறாங்க. ஐ திங்க் முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா ஒருத்தர் தான் அந்த பக்கம், மூணு பேர். என்ன பண்ணுவார்? கிளச் பண்ணுவாரா தெரியல. கிளச் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் வேற எங்கன்னா ஃபைட் போச்சுன்னா அங்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தான் இருக்காங்க, முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னா நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வேற எங்கேயோ ஃபைட் போகுது. ரோஹித், அஜித் அவரை தான் பார்க்குறோம். பாலாஜி கார்த்தி போட்டு யார் யாரும் அடிக்கிறாரு, அங்கே தான் அடிக்கிறாரு. அந்த ஸ்குவாடை முடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். 23 சோலோவாக இருந்தார், கிளச் பண்ணவருன்னு பேசிகிட்டு இருந்தேன், முடிச்சு விட்டாங்க அவரை. ஓகே சரி விடுங்க, என்ன பண்ணுறது. சொன்ன மாதிரி முடிச்சு விட்டுருக்காங்க. எங்கே ஃபைட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசாக்கில் தான் ஃபைட் போகும். ஆனால் அங்கே காவிகள், யோ மனுஷன் ஓட ஆரம்பித்தார். எங்கே ஓட ஆரம்பித்தாருன்னு தெரியுமா? ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், கமாண்ட் பண்ணுங்களேன். வேறு லெவலையா இவர்! ஐயோ எப்பா, எங்கே பிரிமோஸ்கிலேருந்துயா? பிரிமோஸ்கிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வச்சுருக்காருப்பா மனுஷன். ப்ரோ உங்களை என்ன சொல்கிறது, நீங்கள் காட் ப்ரோ. இந்த மேட்சில் நீங்கள் ஒரு காட், காட் லெவல் பிளேயர் தான் சொல்கிறேன். ஓகே இங்கே ஃபைட் போ. ஸ்னூட்டி கோஸ்ட் யாரோ நாக்கு ஸ்டார். ஸ்னூட்டி கோஸ்ட், நீங்கள் ஒரு வெறித்தனமான ஃபைட் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். 1 vs 3 அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை 4. ஆரி யசர் அந்த பக்கம் யாரோ நாக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப லேக் ஆகுதோ? ஆமாடா தம்பி, ரொம்ப லேக் ஆகுது. மாஸ்டர் விஜய் இந்த பக்கம் இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மாஸ்டர் விஜய் என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா? இப்போல்லாம் இவங்க ஸ்குவாடு வெறித்தனம் பண்ணுறாங்கப்பா. வெல்டன்ரா, வெல்டன், கீப் இட் அப். ஓகே பிளாக் ஒய் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஃபைட் எடுக்கிறாரு. ஆனால் எங்கேருந்து தெரியல. மேப் வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகுதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுறதுனால ஸ்வெட் ஆகுது, அதனால் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதுவாகிடுச்சான்னு என்னன்னு தெரியல, அதனால் டச்சு ஒர்க் செய்யலையா அப்படின்றது எனக்கு புரியல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு R15 பார்க் பண்ணி வச்சுருக்காங்க மான்ஸ்டர் ஸ்குவாட். ஒரு பைக்கில் 4 பேர் போகிற பிள்ளைங்க போல் தூக்கி மேலே வச்சுருக்காங்க அவங்க R15.
ஸ்னூட்டி வர்சஸ் மான்ஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்குவாட் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருதா இது? இப்போதைக்கு கெஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜேஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஃபைட் எடுத்துட்டு இருக்கார். டூ வர்சஸ் ஃபோருங்க, டியோ வர்சஸ் ஸ்குவாடு என்ன பண்ணுவாங்க? கிளச்சு ஆகுமா ஆகாதா எனக்கு தெரியல. வேற எங்கேயோ ஃபைட்டு, ஆனால் வேற எங்கேயோ வந்துட்டேன் நான். இங்கே தான் ஃபைட் போகுது இப்போதைக்கு. ஒரு நாலா என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலையே. மியாவும் காத்தியா? இங்கே தான் ஸ்னூட்டி இருக்காங்க, வேற எங்கேயா ஸ்னூட்டி இருக்காங்க? ஓகே, இங்கே ஒரு ஸ்னூட்டி இருக்காருப்பா. ஏன் கிளையில விட்டு பாத்தி பார்த்தே வரதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுப்பா. கீழே ஒருத்த நாக்கில் இருந்து ஒரு முடிச்சு விட்டாங்கப்பா. எங்கேயோ ஃபைட் போனேன், எங்கேயோ டென்ஷன். சரி ஓகே, ஃபைட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் பண்ணிட்டுருக்காரு. என்னவோ ஸ்ப்ரே அங்கே, அது பாத்ரூம் ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். ஒரு வளைச்சி கைத்து ஒரு கோணையை திருப்பி அப்படி ஒரு ஸ்ப்ரே பண்ணார் பாருங்க. அந்த பக்கம் ஒரு நாக்கு வந்துச்சுன்னு தான் சொன்னோம். யூசியில் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நாலு பக்கம் நாலு பேர் இருக்காங்க, ஏன் ஏறாமல் இருக்காங்க? நாக்கு வச்சுமா, ஆல்ரெடி அந்த பக்கம் ஒருத்தருக்கு இல்லை, இன்னொருத்தர் நாக்கு நாக்கு வச்சுமா, டப்பு டுப்புன்னு ஏறி சும்மா அப்படி ஒரு ஃபயரை காமிக்க தேவையில்லையா? சொல்லுங்கள், பொறுமை பொறுமையே சிகரம் அப்படின்ற மாதிரி கடைபூசினுக்குறாங்க. மாஸ்டர் ஸ்குவாட் படுத்து உருள்றாங்கயா அந்த ரூஃப்லேயே. இந்த பாம்பை தூக்கி மெய் சேத்துல போட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு நாலஞ்சு பாம்பை அப்படியே சும்மா உருண்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்குது பார்க்க. சரி ஓகே, இங்கே ஒரு வெறித்தனமான ஃபைட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே டப்புன்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறோம். ஏறு ஏறுன்னு ஏறுறாங்க. எந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்துட்டு உள்ள இறங்கிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிஆர் ஸ்குவாட முடிச்சு விட்டு இங்க வந்திருக்காங்க. அப்படி ஒரு கேங் குரூ ஜம்ப், அப்படி ஒரு கேங் குரூ ஜம்ப். கேங் குரூ, கேங் குரூ, என்னதான் கேங் குரூ ஸ்டெப் போட்டாலும் எங்ககிட்ட வேலையை ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு ஓடிட்டாங்கப்பா. சரி ஓகே, திருப்பி இங்க போயிட்டு வந்து இங்க பார்ப்போம். இப்போ நான் கன்ஃபியூஷன்லேயே பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஷன்லேயே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் ஓட எனக்கு தெரியல, பேசிட்டு நான் ஓட எனக்கு தெரியல. இனிமேட்டு அன்னைக்கு நடக்கிற மேட்ச்சை அன்னைக்கு போட்டு நைட்டு ஒரு 11 o'clock உள்ளே வந்துடும். நாளைக்கு உக்காந்து பொறுமையாக பாருங்கள், மறுநாள் உக்காந்து பொறுமையாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொளுத்தி விட்டுட்டாங்கப்பா டீம் 20. எப்படி அப்படி கொளுத்தி விட்டாங்க, ஆடி காரை போட்டு அப்படி கொளுத்தி விட்டாங்க அவங்க. டீம் ட்வெண்ட்டி அங்கே நாக்கு வச்சிட்டாங்கப்பா மாஸ்டர் விஜய. ஆர்ஓசி அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்குவாடு ஒருத்தர் குசுரங்க உட்காந்துருக்காங்க. மற்ற பேரெல்லாம் முடிச்சு விட்டுருக்காங்க அந்த பக்கம். கேபிடி சன் அவங்க ஸ்குவாட்பா. சின் சின்ன சோலோக்காய் ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணுறாருப்பா டீம் ஒன்றில். சோலோவாக தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காரு, வேற எங்கேயும் ஃபைட் போகல, அதனால தான் இங்கே வந்து இங்கே வந்து காண.
எனக்கெல்லாம் இவ்வளோ பொறுமை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக ஒன்று ஏறி நாக் ஆகிடுவேன் இல்லைன்னா ஏறி முடிச்சு விடுவேன். ரொம்ப பொறுமை காக்கிறாங்க, அதனால் ரொம்ப நிறைய ஃபைட் வர மிஸ் ஆகுது. ஃபேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்குவாடு உள்ளே இறங்கியிருக்குப்பா, வேறு லெவல் பண்ணிட்டுருக்கான் பையன். கூட்டிகிட்டு ஒரு நாலு பேரை கூட்டி சேர்த்துட்டு சும்மா இறங்கலே சுற்றி சுற்றி சும்மா அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் மேப்பை சேஞ்ச் பண்ணி மேட்ச் போடலான்னு அப்படின்னு இருக்கேன். நிறைய பேர் எந்த மேப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஸோ அதை பார்த்துட்டு சொல்கிறேன் எந்த மேப் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மியான்மர் தான் மிராமர் தான் போடலாம் அப்படின்னு ஓகே தனியா, இதை அப்போவே செஞ்சுருக்கலாமே செஞ்சுருக்கலாமே. சரி ஓகே ஃபேட், வழக்கம் போல் பையன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான். சரி ஓகே வேறு தப்போம். எவில் ஸ்குவாட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்குவாடையும் விடுறதா இல்லைன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். அப்படியே என்ன சொல்கிறது, காரை எடுப்போம் அப்படியே ஜுத்துவோம், கல் மாற்றமெல்லாம் போட்டு அப்படியே ஈத்து வச்சு கும்மு கும்முன்னு குத்துவோம் அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சுன்னு இருக்காங்க இந்த ரூம் மேட்ச் இவங்க பாருங்கள். இன்னொரு பியா ஸ்குவாட், ஆவோ பை பியா ஸ்குவாட் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. கில்லர் ஆச்சே வேறு லெவல் பண்ணியிருக்காருப்பா, வெறித்தனம் காட்டிச்சிருக்காரு. ஒரு ஸ்குவாட் வைப்புங்க, நைஸு நைஸு ப்ரோ நைஸு. மியான்மர் தான் போடலான்னு நினச்சேன், சரி ஓகே அந்த டாபிக் வரும். மியான்மர் தான் போடலான்னு நினச்சேன். அந்த மேப் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கலை ஏன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராமாக இருக்குது, ரொம்ப புயல் அடிக்குது. ஆல்ரெடி நம்ம பிளேஸு புயல் புயலாக அடிப்பாங்க, இன்னும் அந்த புயல் நம்மளால் அதை சமாளிக்க முடியாது, இரிட்டேட் ஆகிடுவாங்க பிளேஸ். ஸோ பாருங்க திருப்பி எவில் ஸ்குவாட் விடுற மாதிரி தெரியல. என்ன எவில் வர்சஸ் எவிலா? ஆமா எவில் வர்சஸ் எவில், வேற லெவல் பண்ணிட்டாங்கப்பா மேப்ல. நீ வேற நண்பனுக்கு நண்பனா இருக்கலாம், போட்டிட்டு வந்துட்டா நீ பகவ வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க எவில் ஸ்குவாட். சரி ஓகே திருப்பியும் அங்கே வந்துட்டோம். கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ரெண்டு பேரும் சம்மந்தம் பேசின்னு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்கா இந்த சம்மந்தம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் சீக்கிரமாக பேசி பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுருவாங்க போல். இவங்க எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க எனக்கு தெரியல. இந்த இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஸ்குவாடும் ரொம்ப நேரமாக வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களாம் அடிக்கிறாங்க இவங்களாம் அடிக்கிறாங்க, ஆனால் போய்ட்டு ஏறி சீக்கிரம் சம்மந்தத்தை முடிக்க மாட்டுறாங்களேப்பா, ரொம்ப காண்டாகுது. ரொம்ப நேரமாக என்ன சொல்கிறது, இது பாருங்கள் கமான் டே மாங்க டே விஜய் நீயாவது ஏறுடா, ஏன்டா மேட்ச்சில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரொம்ப லென்த்தாக போதில்ல ஒரு மேட்ச் ஃபைட்டை காட்டுறது. பேசுறதுக்கு என்ன பேசுறதே தெரியலடா, என்ன பேசுறதே தெரியல. ரொம்ப நேரம் ஒரே ஃபைட்டு காமிச்சுன்னா என்ன பேசுறதுனே தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காரில் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா மச்சான். உனக்கு ஆடி காரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 17 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவில் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் கார் எடுத்துட்டாங்க, ஆனால் யூடர்ன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்துட்டாங்க. சரி ஓகே இங்கே தான் இப்போ ஃபைட் போக போகுதுன்னு நினைக்கிறேன், வேணாம் நம்ம ஜோன் போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக இன்றைக்கி இருக்காங்க. 9 கில்ஸ் எடுத்திருக்காங்க எவில் ஸ்குவாட். என்னையா அது இங்கே இங்கே வேறு ஏதோ ஃபைட்டியா? சரி ஓகே இங்கே பார்ப்போம். இம்ரான் இப்போல்லாம் வர இப்போ தான் புதுசாக வந்தாரா இல்லை இது முன்னாடி இருந்தாரா தெரியல, ஏன்னா இது முன்னாடி போட்ட இந்த மாதிரியா? ஓ பை இப்போ தான் ஃபைட்டை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு வெறித்தனம் இம்ரானை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸ்னூட்டி ஸ்குவாட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஸ்னூட்டி ஸ்குவாட் தான் இது. ஓ அங்கேருந்து வந்துட்டாங்களா மாஸ்டர் ஸ்குவாடுக்கிட்டேருந்து இதுவாகி இங்கே வந்து இங்கே ஃபைட் ஆகுதியா? இல்லை 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 இரு கன்ஃபியூஷன்ப்பா. டீம் 6 பார்த்தீங்கன்னாக்கா
ஜான் விக் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னூட்டி ஸ்குவாடும் முடிச்சு விட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னா எனக்கும் தெரியல, ரொம்ப நேரமாக தின்னுக்கிறேன். ஸ்ரீராம் ஸ்குவாட், அபே யார் மூணு ஸ்குவாடியா இங்கே வந்து குத்திருக்கு. இங்கே தான் ஸ்னூட்டி ஸ்குவாட் வந்து செத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிதிஷ் ஸ்ரீராம் ஸ்குவாட் வந்து மேலேயே இருந்துருக்கு. காரில் ஏறி உக்காண்டேரியாம அப்பயும் ஒரு நாக்கு ஜான்விக்கை நாக்கு வச்சாங்க, முடிச்சு விட்டுட்டாங்க. வேற லெவல், வேற லெவல் பண்ணீங்க. TW கிரீன் சூப்பர் ப்ரோஸ் சூப்பர். சின்ன பசங்க தான் நினைக்கிறேன் ஸ்கூல் ஸ்குவாடு. இட்ஸ் மீ கொரோனா, பேர் மட்டும் இப்போ ஏன் இப்போ போகிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வெறித்தனம் காமிச்சிட்டு இருக்காரு. போட்டு எல்லோரையும் போட்டு அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் Never made it. The way you look that much, oh baby, you should go love yourself. And if you think that I'm still holding on to something, you should. என்னடா பாட்டு பாடுங்கிற, அங்கே அடிச்சுக்கிறாங்க அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்றது காதல் வி இது. சரி மேட்சை பார்ப்போம். ஸ்ரீராம் ராக்கி பையன் என்னான்னு தெரியல, விஜய் டீமில் வந்து ஆடுனுங்கிறா ரொம்ப நாளாக. சரி ஓகே, வெறித்தன காமிக்கிறாடா அந்த டீம் வந்துட்டு. டீம் 70 மியாவ் டீமுக்கும் டீம் மான்ஸ்டர் டீமுக்கும் ஃபைட் போகுது. டீம் 2 அவங்க வேற லெவல் பண்ணுறான் பா. இப்போ இவன் மான்ஸ்டர் விஜய் டீம் டீமை கூட்டிகிட்டு வந்து வெறித்தனத்தான். டே மச்சான் வீடியோ போடுறா வீடியோ போடுறான்னு கேட்குறான்ப்பா. டே காட்டுறான் பாடுறான் மச்சான், உன்னை சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி உன் டீம் தான் நான் காமிச்சுன்னுக்குறேன் இப்போ இன்னைக்கு. ஸோ லைக்கு போடுறா உன் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லி, லைக்கு போட சொல்லு ஓகேவா. சரி ஓகே, ஏன் லூஸ் ஆகிட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேசுறது தெரியல. பல்லாஜி தடி பல்லாஜி ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நாக்கு, சாரிப்பா ஆப்போசிட் ஆப்போசிட் அடிச்சிட்டாங்க. ரெண்டு ஒரு நாக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவார், இன்னும் ஒருத்தர் தான் இருக்காருன்னு ரெண்டு பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பீச் கில்லர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, இன்னும் ஒருத்தர் தான் பார்க்குறேன். பீச் கில்லர் எங்கே இருக்கார், அவர் பார்த்து ஜோன் ஓடிட்டாரோ, எங்கேயா இருக்கார் பீச் கில்லர், அவர் தான் தேடுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கனே எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. சாரி ஓகே, மான்ஸ்டர் ஸ்குவாட் என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ஜோன் போவோம்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. டேடி பாலாஜி ஜோன் அவுட்டு ஃபேடு விம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்குங்க. M24 வேறு லெவல் தான் சொல்லணும். நிறைய ஃபைட் என்னால் காட்ட முடியாது போலியோ, ஏன்னா நிறைய டீம்ஸ் இருக்குது. மொத்தம் 9 டீம்ஸே இந்த சின்ன சர்க்கிளில், நான் எப்படியே இவ்வளோ டீமை காமிக்கிறது. நிறைய ஃபைட் போகுமே. ஃபேடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்கப்பா. ஃபேடு டீமை ஏறி முடிச்சுடுவாங்களா, முடிச்சு விட்டுட்டாங்கயா, முடிச்சு விட்டுட்டாங்க சூப்பர். வேற லெவல் பண்ணியிருக்காங்க டீம் 12. ஃபேல் டீமும் இப்போ சும்மா இல்லையா, வேற லெவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்குவாடோஸில் இந்த டீம் பார்த்தீங்கன்னா சுற்றி வலிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க. சரி ஓகே, நிறைய டீம் இருக்கு. எனிவே மேட்ச் இது வரைக்கும் வெறித்தனமாக போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்துக்கு போயிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கயா. இதுனா காசாக பணமா, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே ஐத்தி விடுங்களேன். அதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க தான் எனக்கு தெரியல. சாம்பா படிச்சுட்டு இருந்த ஆறு ஏசரை அடித்து விட்டுட்டாங்க. இன்னொரு அணுகொண்டாங்க பார்த்துட்டு இருக்குது. ஸ்டாரா பாம்பும் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க தெரியல. எவில் ஸ்குவாட் ஆன் தி ஃபயர் அப்படின்னு தான் சொல்லலாம். சாரா
பாம்பு போட்டுட்டாங்க, இன்னும் அனகோண்டா மட்டும்தான் படுத்துட்டு இருக்கு. அனகோண்டா ஒன்றும் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அனகோண்டாவே பார்த்து ஆமிக்கு விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கார்னேட்டியர் கேசவா அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல, சொல்லவாக இருக்கார். அவர் ரிவே பண்ண போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். முடிச்சு விட்டுட்டாங்க தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கே இன்னொரு ஃபைட்டு வரப்போகுது. ஓ பை, வேறு லெவல். டிடபிள்யூ க்ரீன் வேறு லெவல் பண்ணுறாங்கப்பா. ஆனால் ஜோன் அவுட் ஐ திங்க். யா, ஜோன் அவுட். அந்த பக்கம் போனவுடனே அடித்து விட்டுட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுவாங்க? எல்லாமே ஜோன் போகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே. எல்லாருமே ஓ மை காட், எத்தனை டீமையா ஜோன் அவுட்டு? நாலு டீம் குறைஞ்சி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மொத்த டீமும் ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. டீம் 12 அந்த பக்கம், டீம் 2 மாஸ்டர் டீம் பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச்சில் சிக்கன் டின்னர் போட்டுடணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கான் போல் விஜய். செம்மடா செம்ம, மூச்சை பிடிச்சின்னு பேச வேண்டியதாக இருக்குது. டீம் 21, டீம் 12, டீம் 2, டீம் 10, எந்த டீம் வின் பண்ணோம் இது வரைக்கும் தெரியல. தயவு செய்து இரியா, இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறோம். ஐயோ கடைசியாக வியூ வரலையே. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது தான் ஒரு வியூவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எந்த பக்கத்துலேருந்து பார்த்தா எந்த டீம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓ பை, மாஸ்டர் விஜயை போட்டுட்டாங்கயா. பாம்பா படுத்து இந்த மனுஷனுங்களை ரெண்டு பாம்பையும் போட்டு விட்டுட்டாங்க. வேற லெவலுக்கு நாங்கள் வாங்கினா நூட்டி ஸ்குவாடுக்கிட்ட ஃபைட் எடுத்தாங்க, நிறைய இடத்துல ஃபைட் எடுத்தாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு. நைஸ் நைஸ்ரா நைஸ். பியா தினேஷ் கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்கிறது, இவர் ஒரு நம்ம ரூமில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டீம் 1 பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே தப்பி தவறி அப்படியே போயிட்டு இருந்தாரு ஜோனுக்கு. அவரை கண்டுபிடிச்சி அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி, நீ வெளிப்போப்பா ராசா, எங்கே நவுந்து புயல் மாரி போயினுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. எவில் ஸ்குவாட் ஜோன் இன்னும் சுருங்குது, நிறைய பேர் ஜோனில் இல்லை. ஸோ ஏஞ்சி ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. யா ஓடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ரெண்டு பேர் ஜோன் ஓடிட்டாங்க, அந்த பக்கம் மூணு பேருமே ஜோனு. சரி ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மாற்றி மாற்றி ஸ்மோக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா இவ்வளோ போகிறாங்கன்னா ஒரு மேடா, ஒரு அருவி மாரியே இருக்குது பாருங்களேன். அருவி மாரி லைனாக வரிசையாக ஜஸ்ட்டு மிஸ்டிங்க லாஸ்ட்டு நேர் செம்ம. இந்த ரெண்டு ஸ்குவாடும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலப்பா. ரொம்ப லென்த்தாக போகும் போலே, ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பூசணிக்காய் தூரி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்கப்பா. ஒரு பூசணிக்காய் செதற மாதிரி தெரியல. அங்கே பாருங்களேன், ஒரு ஸ்மோக் ஃப்ளவர் என்ன சொல்கிறது, ஒரு அருவி மாதிரியே இருக்குது. வேறு லெவல் ப்ரா, வேறு லெவல். செம்மையாக இருக்குது பார்க்க அந்த ஸ்மோக்கு. நேடு நினைக்கிறாங்க, தூக்கி தூக்கி வீசுறாங்கயா. ஒரே போடும், நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன். ஒரு பூசணிக்காய் வெடிச்சிச்சு அங்கே. ஓ பை, அடிச்சு விட்டாங்கயா. யாராக இருக்கும் சார், சரி முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனவரை பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாக்கு இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்கோட? இன்னொரு நாக்கு இந்த பக்கம், 1 vs 1. இதே தான் பியா தினேஷ் இந்த பக்கம், அந்த பக்கம் ராப்தர். ஆனால் இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, பியா தினேஷ் இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மகேஸ்வரர். வேற லெவலுங்க, ரொம்ப பொறுமைங்க அது. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டென்ஷன் இல்லை, ரொம்ப பொறுமையாக போச்சு.
அந்த லாஸ்ட் சோன் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் யாரும் மூவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி சோன் மூவ் ஆகி யாருன்னா ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் நேடுத்து இது பண்ணி வீசி நிற்கிறாரு மோல்டோவை. ஸோ ஐ திங்க் அவர் பார்த்தீங்கன்னாக்கா திசை திருப்புறாருன்னு நினைக்கிறேன். திசை பியா தினேஷ் கன்ஃபார்மாக தெரியுது அவருக்கு இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஸ்மோக்கை வீச ஆரம்பிச்சிட்டாரு அவர். ஜோன் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸ்மோக்கை போட்டு விட்டு சும்மா வேடிக்கை படுத்துட்டு இருக்காருப்பா அவர். கொஞ்ச நேரம் ஒரு சில்னஸ் அப்படின்ட்டு சேம் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் மாற்றி பார்த்துன்னு வரோம். பியா தினேஷுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி மட்டும் தான் தெரியல எங்கே இருக்காங்கன்ட்டு. சரி ஓகே, இந்த இடத்துல நான் மியூசிக்கே போட்டுக்கிறேன், யார் முடிக்கிறாங்களோ அப்புறம் பேசுகிறேன். ரொம்ப பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பொறுமை வேணும். தேர்ட்டீன் கில்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வருவாங்களா? ராப்டர், ராப்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காருப்பா அவர். அந்த பக்கம் மேன் ஆஃப் த மேட்ச் வருவாரா தெரியல, பார்ப்போம். திஸ் இஸ் கட்டிவெரியாம் பாம்ஸு. ஓ பை, ரொம்ப லென்த்தாக போகுமோ வீடியோ, சீக்கிரம் முடிங்கப்பா. ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகினா தான், அந்த ஜோன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 14 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அடிச்சுக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேட்ச் எண்டட். இன்னைக்கு வின்னிங் டீம் பார்த்தீங்கன்னா எவில் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதில் 14 கில்ஸ் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வருவாரா தெரியல ராப்டர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 18-20 கில்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க எவில் ஸ்குவாட். வேறு லெவல், ஆன் தி ஃபயர் இன்னைக்கு எவில் ஸ்குவாட். ஓகே, செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பொசிஷன் சும்மா இல்லைங்க. 18 கில்ஸு வேறு லெவல். தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ கொரோனா, அவங்க டீம் பார்த்தீங்கன்னா 7 கில்ஸ். சூப்பர் ஸ்குவாடும். இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் தான் தேடுங்கிறேன், ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லிட்டு ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சு முடிச்சுப்பேன். ஓகே, மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராப்டர். அவர் தான் பார்த்தீங்கன்னா 14 கில்ஸ் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. வேறு யாரும் பண்ணலை கில்ஸ் அவ்வளோவா. ஓகே, இவங்க தான் வின்னிங் டீம் இன்னைக்கு. எவில் ஸ்குவாட் 20 கில்ஸ் வேறு லெவல் பண்ணிடுறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிங்க. ஓகே, டாடா பாய் பாய், டாடா பாய் பாய், நாளைக்கு பார்ப்போம். சி யூ தேர்.